Hello everyone. இன்னைக்கு வந்து ஐஸ் ட்ரே யூஸ் பண்ணி ஒரு பேட்டரி பண்ண போறோம். இன்னைக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ஒரு ஐஸ் ட்ரே, காப்பர் வயர். ஜெனரலாக காப்பர் வயர் மேலே ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும், அந்த கோட்டிங் தேவையில்லை. அதனால் அந்த பிளாஸ்டிக் கோட்டிங்கில் சின்னதாக கட் பண்ணி உள்ளே இருக்க காப்பர் வயரை வெளில உருவி எடுத்துடலாம். வெளில உருவி எடுத்தோன்னே இந்த மாதிரி கச்சா முச்சான்னு இருக்கும். அதை பொறுமையாக முறுக்கி விட்டிங்கன்னா அது சிங்கிள் வயர் மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு மொத்தம் 5 காப்பர் வயர் பீஸ் தேவை. இந்த காப்பர் வயரை 5 கட் பண்ணிக்கணும். அப்புறம் கேல்வனைஸ்டு நீல். இது பேசிக்காக என்னென்னா, ஒரு ஆணிக்கு மேலே ஜிங்க் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க, துரு பிடிக்காமல் இருக்க. நம்மளுக்கு மொத்தம் 5 ஜிங்க் கோட்டட் நெயில்ஸ் வேணும். அப்புறம் டிஸ்டில்டு ஒயிட் வினிகர், எல்இடி, இது எல்லாமே உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆணி எடுத்துகிட்டு அது மேலே காப்பர் வயரை இந்த மாதிரி சுற்றிக்கணும். இதே மாதிரி 5 ஆணிக்கும் பண்ணணும். இப்போ நம்மளோட ஐஸ் ட்ரேயில் 6 கம்பார்ட்மெண்ட்டில் வினிகர் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ஆணியும் காப்பரையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வைக்கணும். அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஆணி கனெக்ட் ஆகிருக்கணும், இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் காப்பர் கனெக்ட் ஆகிருக்கணும். இதே மாதிரி 5 வைக்கணும். இப்போ நம்மளோட எல்இடி எடுத்து அதோட ஒரு டெர்மினலில் ஜிங்க் கோட்டட் ஆணி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லேயும், இன்னொரு டெர்மினலில் காப்பர் வயர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லேயும் வச்சோன்னா அது எரியும். சப்போஸ் உங்களோட எல்இடி எரியலைனா நீங்கள் அந்த எல்இடியோட டெர்மினல்ஸை வச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வச்சு பாருங்கள், அப்போ கண்டிப்பாக எரியும். இதிலேருந்து கிடைக்கிற பவர் ரொம்ப கம்மி. இதுவே ஐஸ் ட்ரே ஃபுல்லாக இதே மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா அங்கேருந்து கிடைக்கிற பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம உருவாக்கி இருக்கிறது வந்து ஒரு பேசிக்கான கேல்வானிக் செல். இதை வோல்டாயிக் செல்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேட்டரியில் 2 டிஃப்ரெண்ட் மெட்டலை ஒரு ஆசிட் சொல்யூஷனில் தொங்க விட்ருப்பாங்க. நம்ம ஐஸ் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா அந்த 2 வித்தியாசமான மெட்டல் வந்து காப்பர் அப்புறம் ஜிங்க். நம்ம இங்கே வினிகர் யூஸ் பண்ணியிருக்கனால வினிகரில் வந்து 5% ஆசிட்டிக் ஆசிட் இருக்கும். அதுதான் இங்கே ஆசிட் சொல்யூஷன். இப்போ இதுக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அது மூலிமா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.